வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம ஆல்ரெடி வந்து பெரிமீட்டர் பத்தி பார்த்துட்டோம் இப்போ இந்த வீடியோஸ்ல வந்து ஏரியாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா அது रिलेटेड டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் இப்போ ஏரியான்றது ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா பவுண்டரி அண்ட் ரீஜியன் தான் என்னன்னு பார்த்திருப்போம் பவுண்டரினா வந்து என்னதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுஸ் இருக்குனா அத சுத்தி நம்ம காம்பவுண்ட் வால் எடுக்கிறது அதோட பவுண்டரி அந்த ஏரியா எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அதாவது ரீஜியன் உள்ளார உள்ளது வந்து ஏரியா அப்படினு பார்த்திருப்போம் अब एरिया ना प्रॉपर है ना द अमाउंट ऑफ सरफेस एनक्लोज्ड बाय अ क्लोज्ड फिगर्स फॉर एग्जांपल देखने में चुकूंगा इधर वंदे बाउंड्री लगाते हो इधर वंदे उन लोग के एरिया ला अदर द अमाउंट ऑफ सरफेस एनक्लोज्ड बाय अ क्लोज्ड फिगर इधर रेक्टैंगल शेप ला इधर कर देना इनसाइड द रीजन अब इन द रेक्टैंगल वंदे ये ब्लो एरियास अदर ये ब्लो सरफेस कवर पनीर का அதுதான் வந்து ஏரியா ஆஃப் திஸ் ரெக்டாங்கிள் அப்படினு சொல்லலாம் அதுக்கு அப்புறம் எப்படி வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மென்ட் என்ன ஏரியாவை வந்து எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு بلاக் எடுத்துக்கிட்டோம் அப்படினா இது 1 சென்டிமீட்டர்னு வெச்சுக்கோங்க அப்ப இதோட லெந்த் வந்து உங்களுக்கு அதாவது வந்து இது லெந்த் இது பிரெத் 1 சென்டிமீட்டர்னா இது ஏரியான்றது வந்து இன்சைட் தி ரீஜன் அப்ப 1 × 1 அப்ப 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இதே மீட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க 1 மீட்டர் 1 மீட்டர் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா 1 × 1 அதாவது இன்சைட் தி ரீஜன்ல சொல்லும்போது 1 ஸ்கொயர் மீட்டர் அப்ப யூனிட்னு ஜெனரலா சொன்னோம் அப்படினா ஸ்கொயர் யூனிட்ல நம்ம மென்ஷன் பண்ணனும் இதே வந்து பெரிமீட்டர்ல வந்து வெறும் யூனிட் மட்டும்தான் அதாவது மேபி மீட்டரா சென்டிமீட்டரா மென்ஷன் பண்ண போறோம் இங்க வந்து என்னதுன்னா ஸ்கொயர் யூனிட்ல நம்ம சொல்லணும் அதுக்கு அப்புறம் வந்து எப்படி நம்ம ஏரியாஸ் வந்து கால்குலேட் பண்றோம் அதாவது மெஷர்மென்ட் ஆஃப் एरिया मेजरमेंट ऑफ एरिया ங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கு அப்படிங்கும்போது நம்ம இது 1 அப்ப இந்த மட்டும் தான் நம்ம உள்ள உள்ள ஏரியா மட்டும் தான் நம்ம கவர் பண்ண போறோம் அப்ப எத்தனை இது இருக்குனா ஏரியானா 1 2 3 4 5 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படினு சொல்லலாம் இது வந்து என்னதுன்னா بلاக்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு போலாம் இல்லட்டினா வந்து என்னதுன்னா அதோட சைஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஏரியா அதாவது பர்టిక్యులர் ஃபிகரோட ஏரியா நமக்கு கிடைச்சிரும் அத பத்தி டீடைலா பார்க்கலாம் இப்போ எப்படி மெஷர்மென்ட் ஆஃப் ஏரியா ஏரியா வந்து மெஷர் பண்றது ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு அப்படிங்கும்போது ஒரு ஃபிகர்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ இது எத்தனை இத கவர் பண்ணிருக்கு இது வந்து ஈக்குவலா டிவைட் பண்ற மாதிரி இருக்கட்டும் அப்ப மெஷர்மென்ட் ஆஃப் ஏரியான்றது வந்து இது 1 சென்டிமீட்டர் ஈச் வந்து பாக்ஸ் வந்து கண்டெய்ன் 1 சென்டிமீட்டர் அப்ப எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு பாருங்க அப்ப 1 2 3 4 5 6 7 8 அப்ப மெஷர்மென்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் திஸ் ஷேப் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வந்துரும்னா 8 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கும் அப்ப ஃபார்முலா எப்படினா நம்ம இந்த மாதிரி ஃபிகர்ஸ் இருந்ததுனா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்கோ அதுதான் வந்து அதோட ஏரியாவ நம்ம எடுத்துக்கலாம் அப்ப நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அந்த அதோட ஸ்கொயர் யூனிட் போடலாம் இல்ல அப்படினா இத என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இப்போ நமக்கு இது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்குனா 1 1 1 இது வந்து 1 ஈச் வந்து 1 சென்டிமீட்டர் அப்ப இந்த லெந்தையும் இந்த பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு இந்த ஆன்சர் சேம் ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும் அதனால தான் இத வந்து ஃபார்முலாவா டெரைவ் பண்ணாங்க ஏரியாஸ் ஈக்குவல் டு length into breadth இது வந்து for rectangle க்கு அப்ப இதுல எவ்வளவு lengthங்கறும்போது 4 cm இருக்கு உங்களுக்கு அப்ப 4 breadth பாக்கும்போது 1 + 1 வந்து 2 cm அப்ப 4 into 2 வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னா 8 cm ஸ்கொயர் अदरवाइज நமக்கு நம்ம ஏரியா ஆஃப் யூனிட் எப்படி மெஷர் பண்றோம்னா யூனிட் வந்து எப்படி போடுறோம்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர் போடுறோம் இப்போ வந்து இத பார்க்க மல்டிப்ளை பண்ணும்போது சென்டிமீட்டர் into சென்டிமீட்டர் தான் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பண்றோம் डायरेक्टली வந்து நமக்கு ஷேப் கொடுத்துட்டாங்க அப்படினா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்கோ அத கவுண்ட் பண்ணி போடுறோம் அதுதான் ஏரியா அப்படி இல்ல அப்படினா சும்மா லெந்த் பிரெத் மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படினா we have to use the formula இது this is for area of rectangle இதே area of square அப்படிங்கும்போது நம்ம எப்படி பண்ணலாம்னா இப்போ ஸ்கொயர்ங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி இட் இஸ் a type of rectangle ஆனா இங்க வந்து different length and breadth இருக்கோ அங்க வந்து என்னதுன்னா all the sides are सेम इन लेंथ அப்படிን படிச்சிருப்போம் அப்ப ஸ்கொயர் எடுக்கும்போது உங்களுக்கு இது a இது a இது a இது a னா அப்ப ஏரியான்போது a into a அதாவது லெந்த் into breadth அப்ப என்ன வரும் a ஸ்கொயர் a ஸ்கொயர்னா என்னதுன்னா சைட் ஸ்கொயர் சென்டிமீட்டர் இந்த ஃபார்முலா ரெண்டும் ஞாபகம் வச்சிட்டோம்னா சம்ஸ் போடும்போது நமக்கு
ஈஸியா இருக்கும் இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படி பார்க்கலாம் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க லெந்த் கொடுத்துட்டாங்க லெந்த் வந்து உங்களுக்கு 24 மீட்டர் பிரெத் வந்து என்ன க்ளூ கொடுத்துட்டாங்கன்னா 1/3 ஆஃப் இட்ஸ் லெந்த் அப்ப 1/3 அந்த லெந்த்ல 1/3 இருக்கு அப்படிங்கறாங்க 1/3 ஆஃப் இட்ஸ் லெந்த் அப்ப 1 3 = 3 8 3 = 24 அப்ப 8 மீட்டர் நமக்கு ஆல்ரெடி ஏரியாவோட ஃபார்முலா தெரியும் லெந்த் இன்டு பிரெத் இதே ஷேப் கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி போடலாம் இப்போ இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் இருக்கு இல்ல லெந்த் பிரெத் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி போடலாம் அடுத்து 24 இன்டு 8 8 4 உங்களுக்கு 32 வந்துரும் 3 8 2 16 இது 3 னா 192 மீட்டர் ஸ்கொயர் அப்ப ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இந்த சமன் என்னதுன்னா 192 மீட்டர் ஸ்கொயர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோஸ் பாருங்க